ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒன்று வரைய போகிறோம். என்னென்னா வீணை. வீணை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம சரஸ்வதி வச்சுருப்பாங்க, அதில் நிறைய பிக்சர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வீணை மட்டும் எப்படி தனியாக வரையறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க, அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. ஓகே, போட்டுட்டு அதை வந்து லைட்டாக இப்படி கர்வ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதை வந்து கீழே ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்க பாருங்கள். இப்போது இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே எப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். இந்த பிரெத்தும் இதும் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரணும். வந்து இப்படி விட்டுருங்க. அப்புறம் இது இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து தேர்ட் லைனும் இப்படியே வரணும். இது ஜாயின் ஆகிடணும். ஓகே, அப்புறம் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு குமிழ் மாதிரி ஒன்று இருக்கும், அது என்னன்னு எனக்கு தெரியல பேர். இந்த மாதிரி வரும். இது வந்து ஸ்கெலிட்டன் பிக்சர் வரைஞ்சாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து இதை டெக்கரேட் பண்ணணும். டெக்கரேட் பண்ணோன்னா அது வீணை மாதிரி அப்படியே வந்துடும். மூணு ஸ்ட்ரிங் வரணும். அப்புறம் இந்த இடத்துல இவருக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரெண்டு டாட்ஸ் வரணும். வரைஞ்சிட்டு நடு நடுவில் இந்த மாதிரி கோடு. ஓகே, அப்புறம் டெக்கரேட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல மூணு டாட்ஸ் வரணும். அப்புறம் இது வந்து ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி அவ்வளோதான், வீணை வரைஞ்சாச்சு. இதையும் அழகாக ஒரு ப்ரௌன் வெச்சு கலரிங் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.